ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்டி கார்டியன் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிற ட்ராமாவோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டபுள் லவ் அப்படிங்கிற ட்ராமா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் பாருங்கள். ஓப்பனிங் சீனில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன் வேலை பார்க்குற இடத்துல ஹீரோயினோட ஃபேமிலி பற்றின டீட்டெயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட கசின் அவளோட அப்பா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எந்த அமௌண்ட்டுமே தரல அப்படிங்கிறனால அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறா. அது எல்லாத்தையுமே ஹீரோட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறா. போகிற வழியில் திருட வந்து அவகிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே வாங்கிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறான், அப்புறம் அவளை காப்பாத்திடுறான். இவ உடனே அவனை ஹக் பண்ணிட்டு, நீ தான் வந்து என்னை காப்பாத்துற, வேற யாருமே எனக்கு நில்ல போறேன் அப்படின்னு அழுகுறா. என்னை வந்து ஹீரோவோட வீட்டில் நீ விட்டுட்டு போறியா அப்படின்னு அவ கேட்குறா. இல்ல இல்ல, நான்லாம் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறான். அவ உடனே அழுக ஆரம்பிச்சிடறா. சரி சரி வரேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல சேர்மனோட பேத்தி ஹீரோவோட அண்ணா டாக்டர் இருப்பான்ல, அவன்கிட்ட வா ஓடி போயிடலாம், ஃபோர்ஸ் பண்ணி என்னை ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போல அப்படிங்கிறா. என்னோட அம்மாக்கு ஒரு சேஃபான பிளேஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோவோட அங்கிளா புலம்ப ஆரம்பிச்சிடறா. இந்த லூசு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எல்லாத்தையுமே இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டா பாறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூம் குள்ள போய் ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினுக்கு கடைசியா கொடுத்த பெயிண்டிங் அங்கதான் இருக்கு. அவரோட பொண்ணு அதை எடுத்துட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. இங்கதான் இருக்கு. இந்த லூசு பணம் வச்சுக்கிட்டு இங்க வச்சிருக்க முடியாது, நாம இந்த பெயிண்டிங்க வேற எங்கேயாவது மாத்தி வச்சிடணும் அப்படின்னு அவரே வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோவோட கசின் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஹீரோ அப்புறம் ஹீரோயின்ட்ட காட்டுறா. ஹீரோவா உங்க அப்பா எதுவும் சொல்லையா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட, உன்னோட ஃபேமிலி பத்தின டீட்டெயில நான் ஆர்மி ரூம்ல செக் பண்ண, அங்க எதுவுமே இல்ல ஆனா அப்படிங்கிறான். ஹீரோவோட அங்கிள் கிட்ட தான் என்னோட அண்ணா கொடுத்த பெயிண்டிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவரோட ரூம்ல ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருந்தது, அதுக்குள்ளதான் அந்த பெயிண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. அப்போ ஹீரோவோட கசின் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிடுறா. அவன் திரும்பி பாக்குறான். ஹீரோயினா கலாய்க்க ஆரம்பிச்சிடறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. வளராது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கசின் அவளோட அப்பாட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் இவன் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா உடனே காப்பாத்தினதுக்காக உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம், அடுத்த தடவை அவளை வெளியே அனுப்புறப்ப அவ கூட பாடி கார்டு யாராவது அனுப்புங்க, அது போதும் அப்படிங்கிறா. ஹீரோவோட கசின் உடனே இவன் ஏன் என்னோட பாடி கார்டா இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறா. இல்ல, நான் ஆர்மியில வேலை பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறான். அப்போ எனக்கு கும்ஃபு சொல்லி கொடு, எனக்கு பாடி கார்டே தேவையில்ல அப்படிங்கிறா. அவளோட அப்பாவும் சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் அவளுக்கு கும்ஃபு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவளா டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு கடுப்பாயிருது. நான் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, ஆனா நீ ஒரு மூவை கூட என்ன கத்துக்கல அப்படின்னு அவளை திட்டுறான். அவ உடனே எனக்கு என்ன கொஞ்சம் சொல்லி கொடு, நான் கத்துக்குவேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவன் அவ கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நிப்பாட்டிடுறா. ஏன் கத்துக்கிட்டியா ஃபுல்லா அப்படிங்கிறான். ஆமா கத்துக்கிட்டேனே அப்படிங்கிறா. ஓ அப்படியா, அப்ப அந்த மூவ் பண்ணி கட்டு அப்படிங்கிறான். அவளா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்து அவன் சிரிச்சுட்டு, இனிமே நீ கத்துக்க அதை விட்டுரு அப்படிங்கிறான். ஏன், நான் நல்லா கத்துக்கிட்டேனா, நான் இதுல எக்ஸ்போர்ட் ஆயிட்டேனா அப்படிங்கிறான். கும்ஃபு பண்ண சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் சொன்ன அந்த சீக்ரெட் ரூம் குள்ள போய் பாக்குறான். அங்க எந்த பெயிண்டிங்குமே இல்ல. அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரப்போ ஹீரோவோட அங்கிளோட அசிஸ்டன்ட் பாத்துறான். அதை போய் அவர்கிட்ட சொல்லிடுறான். ஹீரோயினும் அந்த ரூமை செக் பண்ணா, அவளோட ஃப்ரெண்டும் செக் பண்ணிருக்கான், ஏதோ சரியில்லையே அப்படிங்கிறாரு. அவரோட அசிஸ்டன்ட் உடனே ஹீரோயினோட அண்ணாவோட பேரை சொல்லி அவரோட மேப்பிங் ஸ்கில்லும் ஹீரோயினோட ஸ்கில்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால, அவளும் இப்ப ஹீரோயின் வயசுல தானே இருப்பா, ஒருவேளை ஹீரோயினா தான் இருப்பாளோ அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீன்ல ஹீரோயின் ஹீரோவோட கசன் அப்புறம் சேர்மனோட பேத்தி ரெண்டு பேரையும் வர சொல்லி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது, அதுக்காக ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம், இந்த ஊர்ல இருக்க பெஸ்டான ஹேண்ட்ஸமான பாய்ஸை வச்சு தான் அதை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த டாக்டர் ஹீரோ அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு மூணு பேருமே அப்படியே நடந்து வராங்க. இவங்க மூணு பேரும் அவங்க வரத அப்படியே ஆணு வாய்ப்புலந்து பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபேஷன் ஷோ நடக்குது, அதை பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருந்து நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. கலந்துக்கிற பாய்ஸ்ல யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மேல அதிகமான பெட் கட்டினாங்க அப்படின்னா அவங்க கூட டேட் போனோம் போல. ஹீரோ மேல நிறைய பேர் கட்டுறாங்க. ஹீரோயினா ஹீரோவோட பிரதர் இருக்காங்கல்ல டாக்டர், அவன் மேல கட்டுறா. ஷோ முடிஞ்சக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோவோட கசின் இருக்கால அவளை தள்ளிவிட சொல்றா. ஹீரோவோட அம்மாவோட வேலைக்காரியா அவளை தள்ளி விடுறா. ஆனா அவ சேர்மனோட பேத்தியுமே சேர்த்து இழுத்துறா. சேர்மனோட பேத்தியா அவனோட பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்கான்ல, அவன் வந்து காப்பாத்துவான்னு பாக்குறான். ஆனா அவன் அமைதியாவே நிக்கிறான். ஏன் அப்படின்னா, ஹீரோவோட அம்மா வேணும்னே தான் கசனை தள்ளிவிட சொல்லிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, மூணு தடவை ஹீரோ காப்பாத்தணும்ல, ஹீரோ போய் கசனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுதான் ஹீரோவோட அம்மா எதிர்பார்க்கறது. அதனால வேற யாராவது காப்பாத்தினா அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம இவனோட அம்மா தான் ஹீரோவோட அப்பாக்கு செகண்ட் வைஃப். சோ இவன் போய் இப்ப காப்பாத்திட்டான் அப்படின்னா அவனோட அம்மாவை பழி வாங்கிடுவாங்க அப்படிங்கறனால அவன் அமைதியாவே நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் காப்பாத்திடறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோவை பாக்கலான்னு வரா. ஆனா ஹீரோ இவளை பார்க்க மாட்டான், கோவமா இருப்பான் போல. அவனோட பிரதர் மேல இவ பெட் கட்டவும் அவனுக்கு பிடிக்கல, கோவமா இருக்கான். நான் வேணும்னே பண்ணல, சேர்மனோட பேத்திக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அப்படி ஆயிடுச்சு, சாரி அப்படிங்கிறா. ஹீரோ எந்த பதிலுமே சொல்லல. இவளா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ அப்புறம் அவளை கையை பிடிச்சி உள்ள, நான் தான் ஏற்கனவே சாரி கேட்டேன்ல அப்படிங்கிறா. நீ சாரி சொன்னா நான் விட்டுருவேனா அப்படிங்கிறான். இதெல்லாம் விடுங்க, இப்ப நம்ம பணக்காரங்களை ஐட்டோமே அப்படின்னு அந்த காசு எடுத்துக்காட்டி
போயிருக்கா. ஹீரோ வா அவ பக்கத்துல வந்து உட்காந்து கையை பிடிக்கலான்னு வரான். அப்போ அவ கையை எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். என்னாச்சு அப்படிங்கிறா. எனக்கு இன்னும் மேல கோவம் போகல அப்படிங்கிறான். உங்களோட கோவம் போக நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறா. இனிமேட்டு ஏதாவதுனா நீ அதை பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லாத, என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிற. ப்ராமிஸ், இனிமேட்டு எல்லாமே உங்கள்ட்ட சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற. ஹீரோ உடனே அவளை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த ஃபேஷன் ஷோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட கசினும் நடந்து போயிருக்காங்க. இவ அவனை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, ஹீரோவை மட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தா நான் உன்னதான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற. நீ இனிமேல் குடிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிறான். நான் ஒன்றும் குடிச்சிட்டு வளரல, நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படிங்கிற. நீ உன்னோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்றான். நான் ஹாப்பியா தான் இருப்பேன், அது மட்டும் இல்ல நாம ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பெப்பர் ஹீரோயின் தூங்குறப்போ அவ வச்சிருக்க அந்த சீக்ரெட் ரூமோட கீ எடுத்துட்டு போலாமா வேணாமான்னு பாக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சேர்மனோட பேத்தி ஹீரோவோட பிரதர் கிட்ட நாம பிரேக்அப் பண்ணிக்கலாம், எனக்கு ஒண்ணுன்னா நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் அப்படியே சோகமா நிக்கிறான். ஹீரோவோட அங்கிளோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட அண்ணாவோட பேர் போட்டு அவன் இங்க தான் ஹீரோவோட மேன்ஷன்ல இருக்கான் அப்படின்னு யாரோ எழுதியிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பெப்பர் தான் இவனோட ஸ்பை போல, அவ தான் எழுதியிருக்கா. அவருக்கு அதை பார்த்ததும் ஷாக் ஆயிருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவகிட்ட உன்னோட ஃபேமிலியை கொன்னது ஹீரோவோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்றான். என்னோட அண்ணாவை இப்படி பண்ணதும் அவன் தான், என்னோட ஃபேமிலியை கொன்னதும் அவன் தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட எந்திரிச்சு போறா. இரு நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனும் வரான். ஹீரோ அப்ப அந்த ரூம்குள்ள கரெக்டா வரான். அவ கண்டுக்காம அங்கிருந்து போறா. என்னோட அங்கிளுக்குள்ள இது சரியான நேரம் இல்ல, கரெக்டான சுச்சுவேஷன் வரட்டும், அது வரைக்கும் அமைதியாரு, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி வைக்காத அப்படிங்கிறான். அவ அப்படியே நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.